ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று என்னுடைய சேனலை பார்த்த வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். நேற்று நான் என்னுடைய வியூவர்ஸ் லிஸ்ட்டில் பார்க்குறப்ப நிறைய கரண்ட் ஜென்ரேஷன் தான் இருந்தாங்க. கரண்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுதுங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ரீடிங் ஹேபிட்டு, எழுதுகிற ஹேபிட்டெல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு காலத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அறிவு பெருத்த காலத்தில் நோவு பெருக்கும்னு சொன்னது மாதிரி, இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அறிவு பெருத்திருக்கோ அந்த மாதிரி நோவும் பெருத்துருச்சு. அப்படி நம்ம நோவு பெருத்த காலத்தில், நோவுனா வியாதி பெருத்த காலத்தில், நம்ம வியாதிகளை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நிறையா இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா பழ வகைகள், தாவர வகைகள்லாம் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன மக்களே, என்ன பழன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் என்னுடைய முதலாவது செல்லக்குட்டி. அந்த செல்லக்குட்டி பேரை வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. ஒரு சின்ன குழு கொடுக்கட்டா, கண்டும் காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும். என்னடா இது புது ப்ராவர்ஃபாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த ப்ராவர்ஃப் அதாவது பழமொழி. என்ன பழமொழி, யாராவது கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கலையா? என் காலத்து ஆள்கள்லாம் கொஞ்சம் மோகம் இருக்கிறது எனக்கு மைண்டு வாய்ஸில் தெரியுது. சொல்லவா சொல்ல வேண்டாமா? சொல்லட்டா. வேதாகமத்தில் 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் தான் ஆபஹூக். அந்த ஆபஹூக்கு இந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. தெரியுதா? நான் மறைச்சிக்கிறேன். என்ன மரம்னு சொல்லவா? ஆபஹூக் 3:17. பாட்டை சொல்லட்டா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. டன்டடேன். இதுதான் அத்திமரம். அத்திமரத்தில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த அத்திமரம் வந்து இஸ்ரேல் மரம். இது இஸ்ரேல் தேசத்துலேருந்து தான் இங்கே இந்தியாவுக்கு வந்தது. இது வந்து டுவாப் வெரைட்டி தான். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பேக்கு, க்ரோ பேக்கு, அதாவது 12x12 தான் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது எல்லா காலமும் இது வந்து காய் காய்க்கும். இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். முக்கியமான ஒரு பலன் என்னென்னா, இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுது. கடந்த 2 வருஷமாக நம்ம கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தோம் இல்லையா? அப்போ என்னுடைய செடியில் ஏகப்பட்ட அத்தி பழம் இருந்தது. அப்போ நான் வந்து முதல்ல காலையில் வந்த உடனே கீழேருந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு தான் வருவேன். வந்த உடனே ஒரு அத்தி பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்வேன். இன்றைக்கி நான் ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா, ஆபஹூக் 3:17. அதில் ஆபஹூக் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவர் பாபிலோனை குறித்து ரொம்ப பாரப்பட்டு இருந்த காலம். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அந்த அத்தி மரன்றது வந்து அதனுடைய துளிர் பாருங்களேன், அந்த துளிர் இல்லாட்டாலும் திராட்சை செடியை நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன், அது வேறு இடத்துல இருக்குது. அது வந்து பழம் பழுக்காமல் போனால் கூட நான் வந்து கவலை இல்லாமல் இருப்பேன். ஏன்னா என்னுடைய கவலைகளை தீர்க்கிறதுக்கு வந்து தேவன் ஒருத்தர் இருக்கார். அது காலங்களில் அந்த கனிகளோ மரங்களோ அது எப்படி அதனுடைய பலனை கொடுக்கா கூட, எனக்கு என் தேவன் வந்து பலனை கொடுப்பார். இந்த சூழ்நிலையில் அநேக குடும்பங்களில் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு டைம் இல்லைங்க. நிறையா நோய் அது இதுன்னு வர்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய துன்பங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாலோ, கஷ்டங்களை ஷேர் பண்ணாலோ, மேலும் மேலும் அவங்க வந்து அந்த துன்பங்களையும் கஷ்டத்தையும் பற்றி தான் சொல்கிறாங்களே ஒழிய, நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. ஆனால் ஆறுதல் சொல்கிறதுக்கு நம்ம தேவன் இருக்கிறார். நம்ம காலையில் அவர்கிட்ட போய், அப்பா எனக்கு இப்படி ஒரு வேதனை இருக்குது, நோய் இருக்குது, பாடுகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க சாமின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிட்டுட்டு நம்ம வெளியில் வந்தோன்னா, அதில் கிடைக்கிற அந்த மன நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்கலங்க. இந்த அத்தி மரத்தை பற்றி ஆதி காலத்தில் வந்து அந்த முனிவர்கள், அப்புறம் சித்தர்கள்,
இயேசுநாதர், நபிகள் நாயகம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க வேதத்தில் அந்த அத்திமரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இந்த அத்திமரத்தை குறித்து நான் இன்றைக்கி சொன்ன வசனம்தான். இதை பார்க்குறப்பெல்லாம் நான் எப்போ இது இன்னும் பெருசாகும் பெருசாகும், ஏகப்பட்ட பழங்கள் இது வந்து நிறையா காய்க்கும், லாஸ்ட் இயர்லாம் நிறையா இருந்தது, இந்த வருஷம் வந்து துளிர் விடாமல் போயிடுச்சு. எதுக்குன்னா ஒருவேளை இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக துளிர் விடாமல் இருந்து அதனால் காய்க்காமல் இருக்கிறனால நான் வந்து இப்படி உங்களுக்கு ஒரு சத்தியத்தை குறித்து சொல்கிறது கூட வசதியாக இருக்குது இல்லையா. அதனால் தேவ பிள்ளைங்களே, என்னுடைய அனைத்து வியூவர்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. இந்த உயிரெழுத்துக்களில் 12 உயிரெழுத்து இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு இந்த அம்மா வந்து தமிழ் படம் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, 12 உயிரெழுத்தில் முதல் உயிரெழுத்து என்னது? ஆ எல்லாம் மறந்து போச்சுல்ல, எல்லா பிள்ளைங்களுக்கும் பாடெல்லாம் மறந்துருச்சு. என்னையும் தான் சொல்கிறேன், என்னையும் என் வீட்டு பிள்ளைங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் படித்தது இல்லையா, தினம் தினம் நான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்லுவேன். அந்த முதல் எழுத்து வந்து ஆ, அந்த ஆ தான் இந்த என்னுடைய முதல் செல்லக்குட்டி அத்திமரம். அந்த அத்திக்குட்டி இருக்கு இல்லையா, இந்த அத்திமரம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த இலைகளில் கூட குணாதிசயங்கள் இருக்குங்க. இந்த இலையை பாருங்கள், அதில் எவ்வளோ அழகாக அந்த வெயின்ஸ்லாம் நம்ம வந்து கையில் உள்ள ரேகை மாதிரியே இருக்கு இல்லையா. நான் டெய்லி இதை வந்து இப்படி வச்சு பார்ப்பேன், இதுக்கு எத்தனை ரேகை போகுது அப்படின்னு சொல்லி. இந்த அத்திமரன்றது வந்து நம்மளுக்கு பயனுள்ள மரம்ன்றதை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். உங்களுக்கும் ஏதாவது இதை பற்றி நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டு இருந்தால் நாள் பூரா சொல்லலாம், பட்டு அது நமக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை இல்லையா. அதனால் நீங்களும் வந்து ஒரு சின்ன அத்திக்கண்ணை வாங்குங்க. இந்த என் செல்லக்குட்டி வந்து 1, 2, 3 காய் காய்ச்சிருக்கு, அடுத்து எத்தனை காய் காய்க்க போதோ செல்லக்குட்டிகிட்ட தான் கேட்கணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ள லீஃபை க்யூட்டில் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இல்லை. என்னுடைய சேனலினுடைய நோக்கமே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், மனம் திறந்து ஹாப்பியாக நீங்கள் சிரிக்கணும். முக்கிய குறிக்கோளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே பார்க்குற வியூவர்ஸ், இங்கே சும்மா இருக்கிறப்ப உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லணும், அதை பற்றி நீங்கள் குணாதிசயங்களையும் சொல்லணும், அது நம்மளுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்குன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. ஹாப்பியாக இருங்க, எல்லா மனக்கவலைகளாக நீக்கி போடுங்க, எல்லாம் சந்தோஷமாக வாழணும், நல்லா இருக்கணும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. பாய்.